தேவ அன்னையினுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதம் பெறுகின்ற அன்பு மக்களே கேதையோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரனை பற்றியுள்ள உள்ள ஒரு அற்புதமான வரலாறு நம்மிடத்தில் ஒரு சில பேருக்கு தெரியும் தெரிகிறவர்கள் தெரியாதவர்களுக்கு இன்றைய நாளில் அவனை பற்றி சற்று உணர்ந்து இப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க ஒரு அன்னை ஒருத்தி இருக்கிறாள் என்பதனையும் நினைத்து ஆசீர்வாதத்தோடு நடைவதற்கு உதவியாக கேதையவன் என்பவன் மிதியானர்கள் என்பவர்களுக்கு பயந்து போய் ஒரு ரசம் பிழிகிற ஆலயத்திற்குள்ளே ஒரு ஆலைக்கு பத்து பக்கத்தில் அவன் கோதுமையை அடித்து கொண்டு இருக்கிற சமயத்தில் சமண வந்து அவரிடத்துல தோன்றுவார் ஆண்டவர் உம்முடனே என்று அந்த சமண வந்து சொல்லுகிற சமயத்தில் கேதைவனுக்கு சற்று வருத்தம் ஆண்டவர் எங்களுடனாக இருக்கிறார் எங்களுடன் ஆண்டவர் இருக்கிறார் என்றால் நான் எதுக்காக பயந்து போய் இந்த திராட்சை படுகிற ஆலயத்தில் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் தந்தையறைவனுடைய வழக்கரத்தின் வல்லமை எங்கே போய்விட்டது எங்களுடைய முன்னவர்களெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் அடைந்த விடுதலையை தந்தையறைவன் செய்த எல்லாம் காலாகாரமாக செய்து சொன்னார்களே அந்த புதுமைகள் எல்லாம் எங்கே இந்த புதுமைகள் எல்லாம் மறைந்து போய்விட்டவா கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லுகிற சமயத்தில் சமணசானவர் ரொம்ப ஆறுதலாக சொல்லுவார் எப்பா நீ வீரன் நீ தனி மனிதனாக இருந்து மீதியானவர்களை வெல்லப்போகிறாய் போகிறாய் அவர்களை மிதிக்கப் போகிறாய் என்று சொன்னவுடனே இவருக்கு கொஞ்சம் உற்சாகத்தோடு எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும் ஒரு அடையாளம் கேட்குறேன் என்ன அடையாளம் என்ற இரவு நான் என்னுடைய போர்வை என்னுடைய கம்பெனி போர்வையை வெளியிலே போட்டு இருப்பேன்னு மறுநாள் காலையில் அந்த அந்த கம்பளி போர்வையில் மாத்திரம் பனி இருக்க வேண்டும் மற்ற இடத்துல பனி இருக்கக்கூடாது அதுபோலவே மறுநாள் நடக்கிறது இருந்தாலும் மறுநாள் சமசார் சொல்லுவார் இன்றைய நாளில் அந்த கம்பளி போர்வையின் மீது பனி இருக்கக்கூடாது மற்ற இடத்துல இருக்கணும் என்று அதுபோலவே நடக்கிறது இந்த கேதைவனுக்கு கிடைத்த அப்படிப்பட்ட அற்புதமான தனி வரம் இதனை போல ஒரு தனி மனுஷியாக இருந்து தேவ அன்னை அத்தனை காரியங்களையும் வெல்லுகிறாள் தனியாக நின்றவள் திருமண சமயத்தில் அவள் தனியாக நின்றவள் இயேசு பெருமானை பெற்றெடுக்கிற சமயத்தில் தனியாக வேறு பெண்கள் உதவி இல்லாமல் தனியாக நின்றவள் சிலுவையின் அடியிலே அவள் நிற்கிறாள் எல்லா காரியத்திலும் தனித்து நிற்கின்ற அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணியாக இருக்கின்ற இந்த ஒரு அன்னை கேதையோன்னு குறிப்பிடுகின்ற ஒரு முன் அடையாளமாக குறிப்பிடுகின்ற அந்த கேதையான் தனிப்பட்ட வரங்களை பெறுகின்ற இந்த பாதாவிற்கு ஒரு அடையாளமாக நிற்கிறாள் தேவன்னை இப்படி இறைவனாலே தனிப்பட்ட விதத்தில் அளவுக்கு மேலே அருளுக்கு மேலே அருள் ஆசீர்வாதம் பெற்றவள் வரங்களுக்கு மேலே வரங்கள் பெற்றவள் அவளை அண்டி வருகிற நாம் இந்த நாளில் நமக்கு வேண்டிய வேண்டிய வரங்களெல்லாம் நமக்கு கிடைக்கின்றன அவளோடு கூட சேர்ந்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அருளாசிரியர் அதிகமாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் இந்த நாளை துவங்குவோம் ஆசிரியர்